மனச்சோர்வு மிகப்பெரிய, மன அழுத்தம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வரப்போகுது. இதில் பல பிரச்சனைகள் வரும் அப்படின்றத நம்ம திரும்ப திரும்ப பார்த்துருக்கோம். மன அழுத்தம், ஆண்மை குறை உண்டு பண்ணும், மன அழுத்தத்தினால் விந்து சீக்கிரம் முந்துறது, மன அழுத்தம் ஒரு நோயாக மாறும், மற்ற எல்லா காலங்களையும் விட இன்றைக்கு மனச்சோர்வுக்குள்ளானவர்கள் எண்ணிக்கை வெகு வெகு அதிகமாகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மனச்சோர்வுக்கும் ஆண்மை குறைவுக்கும் ஒரு வினோதமான காம்பினேஷன் இருக்குது. ஒருத்தருக்கு வந்து மன அழுத்தம் இருக்குது, அவருக்கு வந்து வேறு நோய் இருக்குது. ஒரு ரோட்டில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுறாரு, இல்லை ஒரு டைஃபாய்டு இருக்குது. இந்த மனச்சோர்வுனால் கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் கூட அந்த நோயை குணப்படுத்துவதற்கும் மனச்சோருக்கும் மிகப்பெரிய தொடர்பு கிடையாது. கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி கரெக்டாக மருந்துகள் கொடுத்தா மலேரியா டைஃபாய்டு போன்ற நோய்கள் போயிடும். ஆனால் மனச்சோர்வு, ஆண்மை குறைவு, சர்க்கரை நோய் போன்ற விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு விளைவை உண்டு பண்ணுது. நம்ம ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம், சர்க்கரை நோய்க்கு மனச்சோர்வு ரொம்ப முக்கியமான காரணம். பல பேர் நல்லா இருப்பாங்க, நல்ல பழக்க வழக்கங்களோடு இருப்பாங்க, ஆனால் ஒரு கடுமையான மன அழுத்தம் நெருக்கடிக்கு உள்ளான உடனே சர்க்கரை நோய் வந்துடும். ஏன் வருது? மனச்சோர்வுக்கு உள்ளாகும்போது நம்ம உடல் கடுமையான மன அலர்ச்சிக்கு வரும்போது ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ், சண்டை போடுறதுக்கோ அல்லது ஓடுறதுக்கோ ஒரு எனர்ஜி வேணும். மிருகங்களை ஒரு மானை வந்து ஒரு சிங்கம் துரத்துது, மான் ஓடுறதுக்கு ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ், சண்டை போடுறதுக்கோ ஓடுறதுக்கோ அதுக்கு சக்தி வேணும். அப்போது ரத்தத்தில் வந்து அதற்கான சில ஹார்மோன்கள், ஸ்டீராய்டு ஹார்மோன்கள் சுரக்கும். அப்போ ஏராளமான குளுக்கோஸ் ரத்தத்துக்கு வரும். அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் வந்து நமக்கு மனசில் பிரச்சனைகள் வரும்போது ஏராளமாக சர்க்கரை வந்து அப்படி ரத்தத்தில் குவிக்கப்படும். அது க்ரானிக்காக நம்ம ரொம்ப நாளாக ஸ்ட்ரெஸ்ஸில் மன அழுத்தத்துக்குள்ளே இருந்தோம்னா இது சர்க்கரை நோயை உண்டு பண்ணிடும். மன அழுத்தம் ஒரு முக்கியமான காரணம் என்று விஞ்ஞானிகள் பார்க்குறாங்க. சர்க்கரை நோய்க்கு நிறைய சர்க்கரை நோய் மருத்துவர்கள் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் சர்க்கரையே வருதுன்றாங்க. அந்தளவுக்கு சர்க்கரைக்கு ஒரு முக்கியமான காரணம். மன அழுத்தத்தில் ஆண்மை குறைவு வரும், விந்து முந்துதல் வரும். ஆண்மை குறைவு எப்படி வரும் அப்படின்னா, மன அழுத்தத்தில் பக்கத்தில் போகும்போதே, ஏன்னா மற்ற நோய்களுக்கு இதுக்குள்ள வித்தியாசமாக தான் பேச ஆரம்பித்தோம். மற்ற நோய்களில் டைஃபாய்டு மலேரியானா மனதுக்கும் மலேரியாவுக்கும் சம்மந்தம் இல்லை. கரெக்டான மருந்துகளை டயக்னோஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவர் பொழைச்சிக்குவார், பிரச்சனை இல்லை. ஆக்சிடெண்ட் ஆகி ரத்தம் போய்கிட்டுருக்கு, கரெக்டாக சீக்கிரம் கூட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அவரை சேர்த்துட்டு ரத்தம் கத்தம் கொடுத்து ரத்தத்தை வெளியே போகிற ரத்தத்தை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா பொழைச்சிடுவார். ஆனால் சைட்லேயே ஆம்புலன்ஸ் வரவே லேட் ஆகுது, ரத்தம் போய்கிட்டே இருக்குன்னா அவர் கான்சியஸாக நம்ம கூட பேசிக்கிட்டு இருந்தால் கூட அவர் என்னென்ன வேணாலும் நினைக்கலாம், நாம் பொழைச்சிருவோம்னு. ஆனால் நீண்ட நேரம் அந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆன இடத்துலேயே ரத்தத்தை போக விட்டாங்கன்னா இறந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அவருடைய மனநிலையை பொறுத்து அவர் பொழைக்க முடியாது. ஆனால் செக்ஸை பொறுத்த வரைக்கும் பல நேரங்களில் மனநிலை மிகப்பெரிய ஒரு பகுதி இருக்குது. எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு 15 நாள் மாத்திரை சாப்பிட்ருப்பாங்க, முதல்ல 15 நாள் நல்லா வேலை செஞ்சுருக்கோம், அடுத்து ஒரு பயம் வந்தவுடனே அந்த மாத்திரை வேலை செய்யாது. ஏன்னா இந்த மருந்துகள் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னா, எடுத்தோடனே மருந்து வேலை செய்யாது. மற்ற நோய்கள் மாதிரி மூளையிலிருந்து செக்ஸுக்கான நைட்ரஸ் ஆக்சைடு என்ற செக்ஸ் தூண்டுதலின் போது உருவாகக்கூடிய ஒரு ஹார்மோன் வரணும். அதுக்கப்புறம் தான் அந்த நம்ம கொடுக்குற மாத்திரைகள்லாம் வேலை செய்யும். அது சந்தோஷமாக இருந்தால் தான் வரும், வருத்தத்தில் பயத்தில் இருந்தால் வராது. ஆண்கள் வந்து கொஞ்ச நாளில் பயப்பட ஆரம்பித்த உடனே அதே மருந்து அதே ஆள் சாப்பிடும்போது வேலை செய்யாது, உடனே எனக்கு மருந்து வேலை செய்யலைன்னு வந்துடுவாங்க. அப்போ அவங்கக்கிட்ட பயம் அதிகமாக இருக்கும், பதற்றம் அதிகமாக இருக்கும். இது திரும்ப திரும்ப நம்ம பல நேரங்களில் சொல்லிக்கிட்டே இருப்போம், உங்கள் பதற்றம் அதிகமாகச்சுன்னா மருந்துகள் எந்த மருந்தும் வேலை செய்யாது.